ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற எந்த ஒரு பெட்ரோலுக்கு கண்டிப்பாக நம்மள நிறைய பேருக்கு வீட்டிலேருந்து பெட்ரோல் ஊற்றி வண்டிலாம் வெளியே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி மனசு வரதில்லை. இப்போ அந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்போது எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்லாம் ரொம்ப வந்து டிமாண்டில் வந்து இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி தான் இப்போ நாங்களும் ஒரு வண்டி வந்து வாங்கியிருக்கோம். இந்த ஒரு வண்டி பேர் வந்து ஹீரோ எலக்ட்ரிக் ஆப்டிமா HX. இப்போ இந்த ஒரு வண்டிக்கான ஃபுல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஓட்டி பார்த்துட்டு இப்போ இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுது அதெல்லாம் ஃபுல்லாக வந்து நான் இந்த ஒரு வீடியோவில் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அழைச்சிருங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துலாம். இங்கே வந்து ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. இப்போ இது வந்து எல்இடி பல்ப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். எல்இடி பல்ப் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே வந்து நைட்டில் ஓட்டுறப்போ ரொம்ப பிரைட்டாக வந்து இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் அப்படியே வந்து நம்ம கீழே வந்தோன்னீங்களேன், இங்கே வந்து நம்பர் பிளேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எலக்ட்ரிக் வண்டி இல்லையா, அதனால் க்ரீன் கலர் நம்பர் பிளேட் வந்து இங்கே போட்டு கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ இண்டிகேட்டர், ரெண்டு சைடும் வந்து இண்டிகேட்டர் வந்து இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். இப்போ இங்கே வந்து ஹாலோஜன் பல்ப் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நான் லெஃப்ட் சைடில் போட்டிருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து இண்டிகேட்டரை போட்டிருக்கேன். ஃபுல்லாக இப்போ இந்த ஒரு வண்டி பாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ரெட் கலர் வந்து இருந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டலில் தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக வந்து இருந்துகிட்ருக்கு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி கெப்பாசிட்டியை வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி இப்போ இந்த ஒரு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கு. 53 இருந்ததுங்களா ஃபுல் சார்ஜ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே வந்து 48 இருந்தால் வந்து பேட்டரி வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஸ்பீடில் போகுது அப்படின்றத வந்து இங்கே காமிக்கும். டிஸ்பிளே போகணும். கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் வந்து போகும் அப்படின்றத வந்து காமிக்கும். அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இண்டிகேட்டர் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த ஒரு இண்டிகேஷன் இங்கே நம்மளுக்கு வந்து காமிக்கும் எந்த சைட் போட்டிருக்கோன்னு. அதுக்கடுத்து நம்ம இங்கே பார்த்தோன்னா இப்போ வந்து அந்த ஹெட்லைட் ஆன் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருவோம். ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது போடுறதுக்கு. இப்போ எப்படி எல்லா வண்டியிலும் இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இருக்குது. இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இதுதான், என்னென்னா சார்ஜ் வந்து நம்ம ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னுங்களேன் அப்படியே ஈஸியாக நம்ம இங்கே வந்து அந்த இது ஒயரை கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நான் உங்களுக்கு அப்புறம் வந்து காமிக்கிறேன் இப்போ வந்து எவ்வளோ ஸ்பீடாக சார்ஜும் ஏறுது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ நான் சார்ஜிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் பண்ணால் இப்போ நம்ம நார்மலாக இப்போ நம்ம சார்ஜ் பண்ணோம் இல்லையா, அதே ஸ்பீடு வந்து இதுலேயுமே வந்து இருக்குது. நான் நினச்சேன்னா இப்போ வந்து நார்மலாக ஒரு 1 hour வந்து சார்ஜ் ஆக வேண்டியது வந்து இதில் 2 to 3 hours ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் அப்படிலாம் வந்து இல்லவே இல்லை. அங்கே எப்படி வந்து எவ்வளோ டைம் வந்து ஆகுதோ அதே தான் எங்கேயுமே வந்து காமிக்குது. இப்போ அப்படியே நம்ம லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோன்னு மேலே வந்து அந்த ஹெட்லைட் அந்த ஒரு இது பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. லோ பீம், ஹை பீம், இப்போ இது இருக்குது. ஹாரன் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துருவாங்க. சவுண்டும் பாருங்கள், நல்லா சவுண்டாகவே கேட்குது, கரெக்டாக வந்து இருக்குது. அதுக்கடுத்து இப்போ இது வந்து இண்டிகேட்டர் வந்து நம்ம போடுற இது. இதெல்லாமே வந்து நார்மல் வண்டியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் இருந்துகிட்ருக்கு. இப்போ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம வந்து கீழே வந்துடலாம். இப்போது இங்கே வந்து எதாவது பேக் வந்து மாற்ற இந்த ஹூக் பார்த்திங்கன்னா பேக் ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து மாற்றிக்கலாம். அப்படி இல்லை இப்போ இங்கே வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறப்ப ஃபோன்லாம் வந்து வைக்கணும் இல்லையா, அதுக்கு இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வேறு வாட்டர் பாட்டில் அது மாதிரி கூட பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வச்சுக்கலாம். ரொம்பவே ஸ்பேஷியஸாக வந்து இருந்துகிட்ருக்கு. இப்போ கீழே கால் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்பேஷியஸாக வந்து இருந்துகிட்ருக்கு. இப்போ நான் வந்து என்னோடய கால் வந்து வச்சுருக்கேன், ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. இப்போ நீங்களே பாருங்கள், இப்போ நான் வந்து வாட்டர் கேன் வந்து இங்கே வச்சுருக்கேன், ரொம்பவே வந்து ஸ்பேஷியஸாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஃபுல்லாக இடம் பக்காவாக வந்து இருந்துகிட்ருக்கு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியராக வந்து தெரியும். இப்போ சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்பவே வந்து உட்காந்துட்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துகிட்ருக்கு. அப்படியே நம்ம வந்து கீழே பார்த்தோம்னு வைங்களேன், இங்கே வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணுற அந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா வந்து இருந்துகிட்ருக்கு. இப்போ இது வந்து டியூவல் பேட்டரியா, அதனால் வந்து ரெண்டு கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போது சார்ஜ் பற்றி ஃபுல்லாக பேட்டரி பற்றி நான் வந்து லாஸ்ட்டாக அவங்ககிட்ட வந்து சொல்கிறேன். அப்படியே இப்போ நம்ம அந்த சைட் வியூக்கு வந்து போயிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி அந்த சீட் ஓப்பன் பண்ணுறதுக்காக அந்த ஒரு கீ போட்டு இங்கே இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அப்படியே அவங்களோட பிராண்டிங்கும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆப்டிமா HX அப்படின்ற இந்த ஒரு மாடல் வந்து போட்டுருந்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கால் வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் பிரேக் வைஸ் பார்க்குறப்ப ட்ரம் பிரேக். இப்போ நம்ம பின்னாடி வந்து ரியர் வியூவில் வந்து பார்த்துலாம். இப்போது பேக்கில் இருக்கிற எல்லா லைட்டுமே பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் பல்ப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டருக்கு பிரேக் லைட்டு, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து இருந்துகிட்ருக்கு. அப்புறம் நம்பர் பிளேட், அப்புறம் வந்து இவ்வளோ தான் வந்து இருந்துகிட்ருக்கு. பர்டிகுலராக இப்போ வந்து வீல் பற்றி நான் சொல்லி ஆகணும். இப்போது 12-inch வீல் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சீட் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக உள்ள பேட்டரி பற்றி நான் உங்ககிட்ட ஃபுல்லாக என்ன ஏது அப்படின்றத வந்து காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணுங்கள் கார்த்திக். இங்கே தான் வந்து பேட்டரி இருந்துகிட்ருக்கு. இது வந்து ஒரு பேட்டரி B2. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து சார்ஜர், இப்போ பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு. கார்த்திக் அதை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? இப்போ இதுலேயே வந்து இண்டிகேஷன் இருக்குது பாருங்கள். 25%, 50%, 75%, 100% அப்படின்ற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. டோட்டலாக வந்து ஒரு பேட்டரிக்கு 4-5 hours சார்ஜிங் பார்த்திங்கன்னா வந்து தேவைப்படும். இப்போ இது வந்து கரெக்டாக வந்து நம்ம டைம் பார்த்துட்டு அது கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அது வந்து ரொம்ப மேண்டேட்ரி மஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம ஒரு சார்ஜ், இப்போ இந்த ஒரு பேட்டரியோட ஃபுல் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்திங்கனா, எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 kilometers வந்து ட்ராவல் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறோம். அது இல்லாமல் மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. அதை உங்களுக்கு நான் வந்து லைவாக காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு கிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சும்மா ஒரு பென்னு. ஓகே, இப்போது இது வந்து ஓப்பன் பண்ணணும் நீங்களா. செகண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இருந்துகிட்ருக்கு. B1 வந்து இங்கே இருக்குது, இது வந்து B2. இப்போ ரெண்டு பேட்டரி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ ரெண்டு பேட்டரியுமே வந்து லித்தியம் அயான் பேட்டரி தான் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் 51.2 volts. இப்போ வந்து பக்கத்தில் சார்ஜிங் போர்ட் இல்லைங்களா. இப்போ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக பேட்டரியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கூட வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ பர்டிகுலராக அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு டைமில் நம்ம ரெண்டு பேட்டரியும் ரிமூவ் பண்ணி வீட்டில் எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுக்குமே தனித்தனி சார்ஜரை வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்ம கேமராமேன் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ நேரம் வந்து கேமரா எடுத்துகிட்டு வந்தால் ஃப்ரெண்டு கார்த்திக், அவன் வந்து இப்போ இந்த கீ பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். அவனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். சொல்லுங்கள் கார்த்திக், கீ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஆக்சுவலி இதில் இருக்குன்னா 4 features இருக்குது. ஒன்று, ஃபஸ்ட் ஒன் நம்ம வண்டியை லாக் பண்ணலாம். செகண்ட் ஒன் நம்ம வண்டியை அன்லாக் பண்ணலாம். என் மீதி ரெண்டு எது கொடுத்துருக்கேன்னா பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அன்லாக் பண்ணுறது எப்படின்னா, இது ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ரெண்டு சவுண்ட் கேட்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இது வந்தால் தான் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும், இல்லைனா வண்டி ஆக்டிவேட் ஆகுது. இன்னொன்று, இப்போ இந்த லாக் பட்டனில் இன்னும் ஃபீச்சர் என்னென்னா, நீங்கள் லாக் பண்ணிவிட்டு இந்த வண்டி யாராச்சும் இங்கே பாடுறான், இங்கே வண்டி ஏதாச்சும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நினச்சிட்டிங்கன்னா, இதை பாருங்கள் மாதிரி உங்களுக்கு அலாரம் சாங் கேட்கும். இந்த மாதிரி பீட் சவுண்ட் மாதிரி அடிச்சு வச்சுருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்னா டெஃப்ட் அலாரம்னு மாதிரி சொல்லி காட்டுறாங்க உங்களுக்கு. ஸோ என்ன சொல்ல வரோம்னா டெஃப்ட் அலாரம் அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன். கரெக்டாக, எஸ். திருப்பி அன்லாக் பண்ணால் சவுண்டு போயிடும். எஸ். இன்னொன்று, இந்த 4th பட்டன் எதுக்கு இருக்குன்னா, இப்போ பை சான்ஸ் நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க, உங்கள் வண்டி எங்கே அடையாளம் தரலன்னா, ஸோ இது நம்ம எப்படி செக் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ வந்து இது என்ன, ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிதனா, இப்போ வந்து லாக் பண்ணுறது, இது அழுத்திட்டா வண்டி வந்து தொட்டால் சவுண்டு கேட்கும். இப்போ வந்து திருப்பி அந்த சவுண்டு வந்து அன்லாக் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இது யூஸ் இது நீங்கள் வண்டி இப்படி நம்ம கார் எப்படி லாக் பண்ணுறோம், யாராச்சும் எடுக்கிறது நம்ம லாக் பண்ணுறோம் பற்றியா, அந்த மாதிரி இது பைக்கும் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க புதுசாக. அதுக்கடுத்தது வந்து இங்கே கடைசியில் இருக்கிறது வந்து என்னன்னா, இப்போ வண்டி ரொம்ப லாங்கில் இருக்குது, எங்கே இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு. எஸ். இப்போ இந்த ஒரு இதுவாக ஆச்சுன்னா வண்டி இங்கே இருக்குது அப்படின்றது வந்து சவுண்ட் மூலிமா. ஆமாம், ஏன்னா சவுண்ட் அடிக்குதா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மல் ஸ்பீட் தான் போயிட்டுருக்கேன். ஸோ நார்மல் ஸ்பீடில் போகும்போது கரெக்டாக 49 volts படுத்து. அதே நான் கொஞ்சம் இன்னும் த்ரோட்டல் ஜாஸ்தியாக பண்ணாத பாருங்கள் இப்போ காட்டுறேன். இப்போ நான் ஸ்பீடு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஸ்பீடு எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த பேட்டரி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிட்டு பாருங்கள். சி, இப்போ பார்த்தீங்களா, முதல்ல நமக்கு எவ்வளோ கட்டிச்சு, 51 கட்டிச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் கெப்பாசிட்டி தான் காட்டும். ஆனால் நீங்கள் எவ்வளோ த்ராட்டில் கொடுத்துட்டு இருக்கீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் போயிட்டு இருந்தால் கரெக்டாக உங்களுக்கு அந்த பேட்டரி கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்கும். இப்போ இவங்க ஆவரேஜ் 50 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 20-30 kilometers அந்த ஸ்பீடில் ஓட்டால் கரெக்டாக உங்களுக்கு ஆவரேஜ் கொடுக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 50 அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு இருந்தால் உங்களுக்கு கன்ஃபார்ம் கிலோமீட்டர்ஸ் கம்மியாக தான் காட்டும், உங்களுக்கு கம்மியாக தான் போகும். ஆனால் இப்போதைக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 51. நாங்கள் ரெண்டு பேர் வந்து போயிட்டு இருக்கோம். 52 வந்துச்சா? ஓகே, சூப்பர். 53 வருதா பார்க்கலாம். இல்லை, மேக்ஸிமம் 52 தான் வந்து ரீச் பண்ண முடியுது. இப்போ ரெண்டு பேர் பின்னாடி உட்கார்றப்போ 52, அதே தனியானா வந்து 54 வரைக்கும் போச்சு மேக்ஸிமம் ஸ்பீட். இப்போ வந்து சார்ஜ் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜும் வந்து ஏறுது, சார்ஜ் வந்து போட்டிருக்கோம். அப்புறம் இங்கே வந்து பர்டிகுலராக வந்து என்னென்னா, இது வந்து டிசி சார்ஜரு. இது வந்து பெட்ரோல் பங்க்லாம் போயிட்டு ஸ்பீடாக வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து இது.